எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி இந்த கோயிலை நம்ம ஊரில் பார்த்துருக்கோம். ஜெர்மனியில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் மாதிரியே இங்கே ஒரு காமாட்சி அம்மன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குது, அந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஜெர்மனியில் என்ஆர்டபிள்யூ ஸ்டேட்டில் ஹம்ன்ற சிட்டியில் இருக்கோம். இந்த சிட்டியில் இருக்கிற உன்ட்ராப்புன்ற ஏரியாவில் தான் இப்போ நாம் இருக்கோம். இந்த ஏரியாவில் தான் காமாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது. அந்த கோயிலோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் காட்டியிருப்பேன். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த கோயில் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான் இருக்கும். எந்த பஸ்ஸில் வரலாம் அந்த இன்ஃபர்மேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு லெஃப்ட் சைடில் கோயிலோட கோபுரம் தெரியுது. இந்த கோபுரத்தை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தனே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கோபுரம் வச்ச கோயிலை நான் ஜெர்மனியில் பார்த்ததே இல்லை. இப்போ இந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் எப்படி உருவாச்சு, இந்த கோயில் யார் கட்டினான்றதை பார்க்கலாம். 1986 இலங்கையில் நடந்த உள்நாட்டு போர் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர குருக்கள் அவர்கள் பிரான்ஸ் நாட்டை நோக்கி பயணிக்கிறாரு. காமாட்சி அம்மனோட அருளால் அவர் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஹம்ன்ற சிட்டிக்கு வராரு. 1989 அதாவது கரெக்டாக அவங்க வந்து 3 காமாட்சி அம்மனுக்கு ஒரு சின்னதாக கோயில் கட்டுறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சக்தி மக்கள் மத்தியில் நிறைய பரவ நிறைய மக்கள் இந்த கோயிலை நோக்கி படையெடுத்து வராங்க. பக்தர்களோட வருகை 4 அதிகமானதுனால இடநெரிசலும் ஏற்பட்டது. இதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காமாட்சி அம்மனோட அருளால் சிட்டிக்கு வெளியில் உன்ட்ரோப்புன்ற இடத்துல காமாட்சி அம்மனுக்கு 1996 இடம் வாங்கி கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்த வருஷமே அதாவது 1997 சின்னதாக ஒரு கோயில் கட்டி மகா கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா 10,000 மேற்பட்ட பக்த கோடிகள் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 2002 இப்போ நாம் பார்க்குற இந்த கோபுரம் வச்ச கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வருஷம் ஜூன் ஜூலை இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா நடக்குது. இந்த கோயில் திருவிழாவுக்கு 25,000 மேற்பட்ட பக்த கோடிகள் வராங்க. காமாட்சி அம்மனுக்கு தினமும் 3 பூஜை நடக்குது. காலையில் 8 மத்தியானம் 12 சாயங்காலம் 6 நாம் இப்போ கரெக்டாக 12 அங்கே இருக்கோம். உச்சிகால பூஜை நடந்துகிட்ருக்கு. மூத்த கடவுளான விநாயகருக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. காமாட்சி அம்மன் கோயில் தினமும் காலையில் 8 மதியம் 1 வரைக்கும் சாயங்காலம் 5 7 வரைக்கும் திறந்துருக்கும். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிற மற்ற தெய்வங்களை பற்றி பார்க்குறோம். மூல தெய்வமான காமாட்சி அம்பாளை தவிர விநாயகர், முருகர், சிவன், சோமசுந்தரர், நவகிரகம், ஐயப்பர், பைரவர் இந்த தெய்வங்கள்லாம் இந்த கோயிலுக்குள்ளே இருக்காங்க. இப்போ காமாட்சி அம்மனுக்கு மங்களாரத்தை காட்டுறாங்க. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் காமாட்சி அம்மனை வணங்கிட்டு ஆரத்தி எடுத்துக்கலாம். இப்போ நாம லக்ஷ்மி நாராயண சுவாமியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாம் வசந்த மண்டபத்தில் இருக்கிற காமாட்சி அம்பாளோட சிலையை பார்க்குறோம். தேர் திருவிழா அப்போ இந்த சிலையை தான் யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ நான் நவகிரகத்தை சுற்றி வரேன், வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் நவகிரகத்தை சுற்றலாம். காமாட்சி அம்மனோட சிலை அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சிலையை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேணும்னு சொல்கிறேன். கோயிலை சுற்றி வரும்போது அன்னதான மண்டபத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மயில் அழகாக தொகையை விரித்து ஆடிட்டு இருந்தது. இந்த காட்சி பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் காஞ்சிபுரம் போயிருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் டெம்பிள் மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் வரதராஜ பெருமாள் டெம்பிளும் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹம்மில் காமாட்சி அம்மன் டெம்பிளுக்கு பின்னாடி பெருமாளுக்கு ஒரு பெரிய சிலை வச்சுருக்காங்கங்க. ஜெர்மனியிலேயே மிகப்பெரிய கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த காமாட்சி அம்மன் கோயில் தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஐரோப்பாவிலே ரெண்டாவது மிகப்பெரிய கோயில்னால் அது இந்த ஹம் காமாட்சி அம்மன் கோயில் தாங்க. ஆலயத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சனீஸ்வர பகவான் இருக்காரு. இந்த கோயிலோட வளாகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள்லாம் இருக்குது. ரோஜா பூச்செடி நிறைய பார்க்க முடியுது. இந்த ரோஜா பூச்செடியில் இருக்கிற பூவெல்லாம் சாமிக்கு பூமாலையாக சாத்துறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஆப்பிள் மரம் கூட இருக்குது. ஆப்பிள் பாருங்கள், பக்கத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே ஆப்பிள் ரொம்ப சாதாரணமாக விளையும். அது மட்டும் இல்லை, நம்மளால் அதை பறித்து சாப்பிடவும் செய்யலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் காமாட்சி அம்பாவை தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.